நேயர்களே மனிதர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பண்பாட்டை பற்றி காலைச் சுடரின் ஓர் அங்கமான ஏழாம் அறிவு பகுதியில் அறிந்து வருகிறோம் நேரம் பார்க்காமல் உழைப்பது கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்துவது எப்படி என்பதை குறித்து உதாரணங்களுடன் விளக்குகிறார் எக்ஸ்னோரா அமைப்பின் நிறுவனர் எம் பி நிர்மல் ஜீவன் சாஸ்திரா பற்றி பேசுகிறோம் நம்ம ஊரோடு சேர்ந்த ஒரு ஊர் ஒரு ஒரு பத்திரிகை ஆசை இங்கே வராரு இங்கே வந்து பாரதிய பவன் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறாரு அந்த ப்ரோக்ராம் என்னென்னா கர்வத்தை ஒழிச்சிடணும் ஈகோ மனசில் ஈகோ ஒழிச்சிடணும் அது அழகாக பேசுகிறேன் அப்புறம் சொல்கிறார அந்த சொற்ப ஆன்மீகவாதி சொல்கிறாரு மெயிலாப்படுற கடையில் ஒரு புக்கு வாங்கி படிங்கன்றார் முன்னாள் இவர் போகிறார் இந்த சம்பவம் வந்து உங்களை வந்து லைஃப்ல நீங்கள் மறக்க மாட்டேங்க அந்த அங்கே வந்து ஒரு பொண்ணு அந்த ஒரு கடைக்கு போகிறாரு அந்த புக்கை தேடுறார் கிடைக்கல அங்கே ஒரு பொண்ணு கருப்பாக இருக்கிறா பாவாடை தாவணி கையில் ரப்பர் வளையல் இவர் இந்த பொண்ணை கேட்கலாம் நினைக்கிறாரு ஆனால் இவருக்கு இந்த இருமாப்பு கூடாது என்ற நிகழ்ச்சியில் கலந்துவிடும் இருமாப்பு பொண்ணை கேட்க தயங்குகிறார் அப்புறம் அந்த பொண்ணு வரா சார் உங்களுக்கு என்ன ஒன்று சார்ன்றா இந்த புக்கு தரம்மா சார் இந்த புக்கு இல்லையே வேறு புக்கு இது படிக்கிறீங்களான்றா ஆனால் அந்த பொண்ணு பேசும்போது அவர்னா புரிஞ்சுக்கிறாரு அந்த பொண்ணுக்குள்ளே பெரிய ஆழம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறார் அம்மா அந்த புக்கு விடுமா நீ யாருமா அதை முதல்ல சொல்லு நீ யார் அப்படின்றார் அந்த பொண்ணு சொல்கிறா நான் சுங்காட்சத்திரம் சார் பதினாலு வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டார் குடிச்சியாக இறந்துட்டார் பதினாறு வயசில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அம்மா இறந்தபோது என் வாழ்க்கையில் பெரிய இடி விழுந்துது எங்கள் அம்மா சும்மா இறக்கலை ரெண்டு ஒரு தங்கச்சி விட்டு இறந்துட்டாங்க என் பதினாறு வயசில் குடும்பத்தை தோளில் சுமக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு நேராக சுகாச்சாரத்துக்கு இதுக்கு வந்தேன் முண்டகனிமன் வந்து குடிசை வாடகை எடுத்து அந்த புத்தகங்களில் வேலை கேட்டேன் புத்தகங்களில் வேலை கொடுத்தாங்க அந்த வேலையை ஜாயின் பண்ணேன் அந்த காஃபி டீ வாங்கிட்டு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க என்னுடைய அதிர்ஷ்டன்னா ஒரு மாதம் கழித்து அந்த புத்தகம் வைக்கிற ஒரு ரிசைன் பண்ணிட்டார் உடனே எனக்கு மூவாயிரவா சம்பளத்தை அந்த வேலை கொடுத்தாங்க அந்த வேலையை எடுத்துக்கிட்டேன் அவர் சொன்னால் நல்ல கவனியம் மூணே மூணு சென்டென்ஸ் தான் அந்த மூணு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஒலிக்கணும் அந்த பொண்ணு சொன்னால் டூ டு ஃபைவ் யாரும் வரமாட்டாங்க ஒரு ஐநூறு புக்கை படித்து முடிச்சிட்டேன் ஐநூறு புக்கை படித்து முடிச்சிட்டேன் அதாவது என்னென்னா வாய்ப்புகள் எல்ல எல்லோரும் இருக்குது அந்த வாய்ப்புகள் பயன்படுத்திக்கல எனக்கு இது இல்லை அது இல்லைன்றோம் வாய்ப்புகள் இருக்குது அந்த பொண்ணு என்ன அப்படின்னா டூ டு ஃபைவ் கூட்டம் வராது இல்லையா அவள் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் பெறாத அறிவை அந்த இருந்த நி நின்று படிச்சுட்டா ஐநூறு அது வேடிக்கை சொன்னால் டாக்டர் சொல்கிறாரு படிக்க நேரம் இல்லைன்றார் ஏன்றான் பஸ்ஸில் போகிறேன்றார் பஸ்ஸில் படிங்கன்றேன் இல்லைங்க பஸ்ஸில் நின்றுட்டே போகிறேன் நின்றுட்டே படிங்க என்ன புக்கு பெருசாக இருக்குன்னு நான் சொன்னேன் நீங்கள் நீங்கள் நாலு பக்கத்து கிழிங்க படிங்க நாளைக்கு நாலு பக்கத்து கிழிங்க நீங்கள் படிச்சுக்கிட்டு கிழிச்சு படிங்க என்ன அந்த பொண்ணு படிச்சுட்டா ரெண்டாவது என்ன சொல்கிறாரு ஏமா ஒன்று இன்டர்வியூ பண்ணேன் யார் வாஷிங்டன் போஸ்ட்டு சொல்கிறார் இன்டர்வியூ பண்ணணுமா அந்த ஃபோன் ஐயோ சார் இது ஆஃபீஸ் டைம் ஆஃபீஸ் டைமில் வந்து நான் என்ன சம்பளம் தராங்க நான் வேலை செய்யணுங்க நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நான் இருப்பேன் எனக்கு இன்டர்வியூ பண்ணா முதலிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கங்கிறான் இது எது சொல்ல வரேன்னா இது ரெண்டாவது படிப்பு என்னென்னா எங்கள் பேங்க்கில் என்ன பண்ணார் ஒரு எல்லாம் வந்து கை தட்டினாங்க என்னென்னா ஒரு பிக் பேக்கெட்டை பிடிச்சிட்டாலும் பஸ்ஸில் வந்து பிக் பேக்கெட் பிடிச்சிட்டாருங்க பேங்க்கில் ஒரு ஸ்டாஃப் எல்லாம் பாராட்டினாங்க நான் சொன்னேன் ரைட்டு நம்மலாம் பிக் பேக்கெட் பண்ணுறோமே நம்ம நாங்கள் பண்ணதே இல்லை சார் நாங்கள் நான் சொன்னேன் பேங்கில் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் ஃபோர் ஹவர்ஸ் தான் வேலை செய்கிறோம் ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்ய மாட்டோமே அந்த ஃபோர் ஹவர்ஸ் பேங்க்ல சம்பளம் வேலை செய்யாத செய்கிறே அது பேங்க்குடைய பேக்கெட்டில் பிக் பண்ணுறது பண்ணுறதே அப்படின்னு அதுதான் விஷயம் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா நேரத்தை மதிக்கிறாள் யாருங்க சுங்காச்சித்திரம் பொண்ணு வந்து முதல்லாம் சொல்கிறா இது ஐநூறு புத்த படிச்சு முடிச்சுட்டுறா ரெண்டாவது அவர் கொடுக்குற பெரிய சுவாமி விவேகானந்தோட பெரிய அறிவு சொல்கிறா என்ன சொல்கிறான்னா நேரத்தை மதிக்கிறான் மிதிக்கலை மூணாவது விஷயம் வந்து நிச்சயமாக இவ்வளோ தூக்கி வார் போடும் மறுநாள் வர்றார் இன்டர்வியூ பண்ணுறாரு ரூபாய் ஒரு நோட்டை கட்ட நீட்டுறாரு சாரி சார் எங்கள் அம்மா வந்து தான் சம்பாதிக்கணுட்டாங்க நீங்களே விஷயங்கன்னு சொல்லிடுறேன் அந்த பொண்ணுக்கு ரூபாய் எவ்வளோ செலவு பண்ணலாம் எப்படிலாம் பண்ணலான்னு யோசிக்கிறபோது அற்பதான அரசியல்வாதிகள்லாம் இது கேட்டாலும் அஞ்சம் இது கேட்டாலும் கமிஷன் வாங்குறாங்களே அவங்கெல்லாம் என்ன என்ன பண்ணோம் இந்த பெண் தான் நம்முடைய இளைய அந்த பொண்ணை தேடி போனேன் அதுக்குள்ளே ஏதோ ஊருக்கு போயிட்டா கண்டுபிடிக்க முடியல அங்கெல்லாம் தேடணும் அந்த பொண்ணை உள்ள பொண்ணு பி நியூஸ் வந்து நிறைய பேர் போய் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க அந்த பொண்ணுக்கு அவாய்ட் பண்ணி அது போய் அந்த பொண்ணு பொண்ணு வந்து ஒரு ரோல் மாடல் நீங்கள் சுவாமி விவேகானந்தரெல்லாம் வரணும் எதிர்பார்க்காதீங்க பெரியவர்கள் ஆனால் இப்போ உதாரணங்கள் சாதாரண ஆட்கள் தான் அதுபோல் நேர்மையாக இருக்கணும் நேரத்தை மதிக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அறிவு பெறணுன்றது அந்த பொண்ணு புத்தகங்களில் அந்த பாவாடை தாவணியில் காதில் ஈர்க்குச்சி போட்டு ரப்பர் வழியில் போட்ட பொண்ணு தான் என்னுடைய வழிகாட்டு வாழ்க்கை